நாசாவின் சோயஸ் எம்எஸ் 12 விண்கலம் 60 பேர் கொண்ட விண்வெளி ஆராய்ச்சியாளர் குழுவுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பூமி உள்ளிட்ட கிரகங்களை ஆய்வு செய்வதற்காக ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அமைத்துள்ளன. இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை ஆய்வு செய்வதற்காக நாசா நிறுவனம் விண்கலங்களை அனுப்பி வருகிறது. தற்போது சோயஸ் எம்எஸ் 12 என்ற விண்கலத்தை நாசா நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இதில் சென்ற ஆராய்ச்சியாளர்கள் 60 பேர் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்கு முன்னர் 2 ஆராய்ச்சியாளர்களுடன் சென்ற சோயஸ் எம்எஸ் 10 என்ற விண்கலம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்துச் சிதறியது குறிப்பிடத்தக்கது. And lift off. We have lift on. Now on their way to the International Space Station. 10 seconds, the parameter is nominal. This is Verlux 1, everything's good. Good into the flight, everything looking good so far. The vehicle itself is now traveling at more than 1,000 miles per hour.